ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைவது ஆர்ஜே பாரதி சரவணன். இன்னைக்கு நாம ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில எந்த பொருளை வச்சு சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அருகம்புல் ஆரோக்கியமான புல் என்பார்கள். அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இதய அடைப்பை நீக்கி கொடுக்கும், இரத்தத்தை சுத்தம் செய்யும், இரத்தத்துல விஷத்தன்மை இருந்தா அதை நீக்கி கொடுக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொலஸ்ட்ராலை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது, ரத்தத்தோட கொலஸ்ட்ராலையே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது, நரம்பு தளர்ச்சியை சரி செஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் கொண்டது தான் அருகம்புல். அந்த அருகம்புல வச்சு எப்படியெல்லாம் சமைச்சு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கலாங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ஐட்டம் அருகம்புல் சூப்பு. இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அருகம்புல், உப்பு, பெப்பர், இஞ்சி, பூண்டு. இதுக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அருகம்புல்லை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற அந்த வேர்பாகத்தை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மீதை அருகம்புல்லை பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோடய இஞ்சி பூண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அந்த ஜூஸை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். அது கொதி வரும்போது உப்பு பெப்பர் சேர்த்து நம்ம இறக்கி வச்சுட்டோம்னா நம்ம அதை எடுத்து சூப்பாக நம்ம அருந்திக்கலாம். இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு அருகம்புல் சூப்போட நம்ம ஆரோக்கியமான நாளை தொடங்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அருகம்புல் தோசை. இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி 4 டம்ளர், உளுந்து 1 டம்ளர், பொடியாக கட் செய்த அருகம்புல் 1 டம்ளர், உப்பு இவ்வளவுதான். நம்ம உளுந்த தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரிசியை அருகம்புல்லும் சேர்த்து அரைச்சி உளுந்தோடு கலந்து உப்பு சேர்த்து கலந்து நம்ம வச்சிடணும். காலையில் அரைச்சோம்னா நைட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாவில் நம்ம இட்லி சுடலாம், குழிப்பணியாரம் சுடலாம். குழிப்பணியாரம் சுடும்போது நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதை எல்லாமே அறுத்து போட்டு நம்ம கலந்து நம்ம குழிப்பணியாரமாக சுட்டு எடுக்கலாம். அருகம்புல்ல இவ்வளோ வெரைட்டிஸ் ஒரு மாவை வச்சு நம்ம செய்ய முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டம் அருகம்புல் ஜூஸ். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அருகம்புல், எலும்புச்சம்பழம், தேன், இஞ்சி, தேன் இல்லாட்டி உப்பு. இது நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல்ல அடிபாகத்தை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அருகம்புல்ல பொடிப்பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எலுமிச்சம்பழ சாறை அதெல்லாம் புழிஞ்சிருங்க. இஞ்சி 1 இன்ச்சை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி அதோட போட்டு நல்லா நம்ம ஜூஸியாக எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா உப்பு அல்லது தேன், இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம் அப்படியே கூட சாப்பிடுவேன் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே கூட நம்ம அருந்தலாம். இதனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை, புத்துணர்ச்சியோடு நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அருகம்புல் ஜூஸ். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டம் அருகம்புல்ல டீ. இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அருகம்புல் பொடி 100 கிராம், கிராம்பு 10 கிராம், சுக்கு 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் பொடியை ரெடிமேடாக நம்ம வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. அருகம்புல்ல நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடிபாகத்தை கட் பண்ணிவிட்டு அந்த அருகம்புல்ல பொடியை கட் பண்ணி நம்ம வீட்டிலையே நிழலில் காய வச்சு நம்ம மிக்சி ஜார்லேயே நம்ம கிரைண்ட் பண்ணால் பொடியாயிரும். அதை பொடி பண்ணும்போது தான் நம்ம 10 கிராம் கிராம்பு, 10 கிராம் சுக்கு, 10 கிராம் ஏலக்காய் இதை எல்லாமே ஒட்டுக்கா போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு பொடியாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நம்ம எப்பப்பெல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அந்த டயத்தில் சுடுதண்ணி வச்சு ஒரு டம்ளர் டீக்கு 1/4 டீஸ்பூன் பொடியை போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு தேன் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்தி நம்ம அதை குடித்தோம்னா அவ்வளவு அற்புதமான டேஸ்ட்டு, அப்படி ஒரு மனமாக சுவையாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அருகம்புல் ரசம். இதுக்கு தேவையான பொருட்கள் அருகம்புல், பூண்டு, தக்காளி, புளி, உப்பு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பில்லை, மஞ்சத்தூள், கடுகு, மல்லி, தாளிக்கை எண்ணெய், உப்பு. இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போது அருகம்புல்ல அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலிருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண அருகம்புல்ல தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல், பூண்டு, 1/2 தக்காளி, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பில்லை, மல்லித்தழை,
இதையெல்லாமே போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துட்டு அதை ஒரு பவுலுக்கு சிப் பண்ணி அதில் புளிக்கரசலை ஊற்றுங்க, மஞ்சத்தூள் போடுங்க, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளியை அறுத்து அதில் போட்டுருங்க. இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். அது கொதிக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துறணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு இதை கரண்டி வச்சு அதில் கடுகு தாளித்து இந்த ரசத்தில் கொட்டிடணும். கொட்டிட்டு ரசம் கொதிச்சு வரும்போது ஒரு 2 டீஸ்பூன் நம்ம அருங்கம்புல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த ரசத்து மேலே தூவி விட்டு மல்லித்தலையும் தூவி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான ஒரு ரசம், ஆரோக்கியமான ரசம் நம்ம வீட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அருகம்புல் சட்னி. இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அருகம்புல், வரமிளகாய், புளி, பூண்டு, சிவப்பு மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடுகு, எண்ணெய், உப்பு. இப்போ நம்ம இதில் தாளிக்க வேண்டிய ஐட்டங்கள் வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதை எல்லாமே நம்ம தாளித்து எடுத்துக்கணும். அருகம்புள்ளையும் கடைசியாக அதில் சூடு பறக்க இருக்கும் அந்த வாணலி, அதில் நம்ம ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கணும். இது எல்லாமே ஒட்டுக்காக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயத்தூளை தாளித்து அதில் கொட்டிட்டு நம்ம பரிமாறலாம். இந்த சட்னி தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. இவ்வளவு அருமையான சமையலை அருகம்புள்ளை வச்சு சமைக்க முடியும், ஆரோக்கியமாக நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். அடுத்து ஒரு வித்தியாசமான சத்தான சமையலோட உங்களை சந்திக்கிறேன். ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.